இயற்கை படைப்புகள் அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் இயற்கை எதையுமே படைக்காது. அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா முடிக்குமே ஒரு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு, காலில் வளர்கிற முடி நம்மளோட சுரப்பிகளை ஒழுங்காக வேலை செய்ய வைக்குது. நம்மளோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுது. நம்மளோட அக்கல் பகுதி ஆம்பிட் ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அங்கே தான் பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஒன்று இணையுது. அந்த ஏரியாவுக்கும் நம்மளோட மூளை எனர்ஜி லெவலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்மளோட புருவங்கள் ஐப்ரோஸ், நம்மளோட கண்களை சூரிய வெளிச்சத்துலேருந்தும் வியர்வையிலேருந்தும் பாதுகாக்குது. ஆண்களுக்கு முகத்தில் வளர்கிற முடி அவங்கள சந்திர சக்தியிலேருந்து பாதுகாக்குது. ஏன்னா சந்திர சக்தி பெண்மையை குறிக்குது. அதனால் நிறைய சந்திரசக்தி அவங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க முகத்தில் நிறைய முடி முளைக்குது. நம்ம தலையில் இருக்கிற முடி மட்டும்தான் நீளமாக வளருது. மற்ற இடங்களில் வர முடி சின்னதாக தான் இருக்குது. அதனால் நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி முடி வந்து நம்மளை குளிர் வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட முடி ஒரு ஆண்டனா மாதிரி, தலையில் வளர்கிற முடி ஒரு ஆண்டனா, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரிசீவ் பண்ணி நம்மளோட பிரெயின் செலுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டே இருக்கும். நம்மளை அலர்ட்டாக வச்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம உடம்போட இயற்கை நுண்ணறிவு படி நம்ம முடி வளர்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து முடியை வெட்டாமல் இருந்தால் ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வளர்கிறது நின்றுடும். முடி வளர்ந்துட்டே இருக்காது, ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் வளர்றது நின்றுடும். சீக்கிய கல்ச்சர் படி அவங்க பிறந்ததுலேருந்தே முடியை கட்டே பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஒருத்தரோட முடியின் அளவு வந்து வேறுபடும். ஏன்னா ஒரு ஒருத்தரோட உடம்பு ஒரு ஒரு தேவை வச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும். முடின்றது நம்மளோட ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தும். முடி நல்லா ஷைனிங்காக அடர்த்தியாக இருந்தால் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். முடி ரொம்ப நீளமாக இருக்கிறவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஈஸியாக டிப்ரெஷனுக்கு ஆளாக மாட்டாங்க அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆற்றல் சேமிப்பு திறன் வந்து முடி நீளமாக இருக்கிறவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடி அடிக்கடி கட் பண்ணுறவங்க உண்மையிலே அவங்களோட உடம்போட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கட் பண்ண முடி வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு சர்டன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் முடி வளரும். இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருந்தால் பாடி தேவையில்லாமல் முடி வளர்கிறதுக்கு எனர்ஜி வேஸ்ட் தானே பண்ணுது. முடி வந்து நரம்பு மண்டலத்தோட ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே அவங்களோட முடியை உச்சந்தலையில் தூக்கி சுருட்டி முடிச்சு போடுவாங்களாம். பகல் நேரத்தில் பிரெயின் செல்ஸை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக நைட்டில் கீழே இறக்கிடுவாங்களாம் முடியை. இந்த மாதிரி உச்சந்தலையில் முடிச்சு போடுறது அவங்களோட ஆராவை எனர்ஜைஸ் பண்ணுதான். அது மட்டும் இல்லாமல் பீனியல் சுரப்பி பீனியல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுது. பீனியல் சுரப்பியை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளோட உயர் அறிவுசார் செயல்பாடு நல்லா வேலை செய்யும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷனும் நல்லாயிருக்கும். பகல் நேரத்தில் நம்மளோட முடி சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும், சூரிய சக்தியை உறிஞ்சும். இரவு நேரத்தில் லூனார் எனர்ஜி சந்திர சக்தியை உறிஞ்சும். அதனால் பகல் நேரத்தில் நம்மளோட முடியை தூக்கி உச்சந்தலையில் சுருட்டி முடிச்சு போடணும், இரவு நேரத்தில் கீழே இறக்கிடணும். இரவு நேரங்களில் நம்ம தலையை பின்னிக்கலாம். சில நேரங்களில் முடியை விரித்து போடும்போது லூஸ் ஹேர் விடும்போது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரலாம், அதாவது அடியில் மட்டும் முடி உடஞ்சி போகிறது. அந்த முடியை வெட்டிடாமல், ஏன்னா முடியை வெட்டினா நம்மளோட ஆண்டனாஸை இழக்கிறது தான், வெட்டாமல் அடியில் மட்டும் கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில் தடவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் ஆயில் தடவிட்டு படுத்துட்டோன்னா அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணும்போது ஸ்ப்ளிட் எண்ட் சரியாயிடும். அதே மாதிரி முடி ஈரமாக இருக்கும்போது தூக்கி முடிச்சு போடக்கூடாது. சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முடிச்சு போடணும். மனிதர்கள் அவங்களோட முடியை வளர விடும்போது தான்
அவங்களோட முழு சக்தியை வரவேற்கிறாங்க. பிறந்ததுலேருந்தே வெட்டப்படாத தலைமுடி இருக்கிற ஒரு நபர்கிட்ட நிறைய அருளும் அமைதியும் பார்க்கலாம். மனுஷங்களுக்கு முடி வளருதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு திட்டவட்டமான காரணம் இருக்கு. ஏன்னா நம்மளை படைச்சவங்க எதுக்கு சும்மா தேவையில்லாமல் முடி வளர வைக்கணும்? யோகிகள் சொல்கிறாங்களாம், நீங்கள் உங்களோட முடியை அதோட ஃபுல் லென்த் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி உச்சந்தலையில் முடிச்சு போடும்போது சூரிய சக்தி, ஆகாய சக்தி எல்லாமே உங்களுக்குள்ள உறிஞ்சப்படும். ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறவங்க கண்டிப்பாக முடியை வெட்டாமல் அதோட ஃபுல் லென்த்துக்கு வளர விட்டால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த கருத்தை டெஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. நீளமான முடி வச்சுருக்கவர் ஒருத்தரை காட்டில் தூங்க வச்சுருக்காங்க. ஆயுதங்களை வச்சுருக்க ஒரு தீவிரவாதி அவரை நோக்கி வந்துட்டுருக்காரு. இந்த நீளமான முடி வச்சுருக்கவர் தூங்கிட்டு இருக்கார்ல, அந்த தீவிரவாதி அவர்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே, எந்த சவுண்டு கூட வரல இன்னும், ஆனால் அவர் வரத்துக்கு முன்னாடியே அவர் தூக்கத்துலேருந்து எழுஞ்சிக்கிறார். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான சென்ஸ் இருக்குது, சென்ஸ் ஆஃப் டேஞ்சர். அந்த தீவிரவாதி வரத்துக்கு முன்னாடியே இவர் கிளம்பி தப்பிச்சிடுறார். இதே ஆளை முடியை கட் பண்ணிட்டாங்க, மிலிட்ரி கட் பண்ணிட்டாங்க அவரோட முடியை. இதே டெஸ்ட்டை திருப்பி பண்ணி பார்த்துருக்கப்போ அவரால் அதே மாதிரி சென்ஸ் பண்ண முடியல, தீவிரவாதி வரதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் முடி வளர்ப்போம், சக்தி பெறுவோம். நன்றி, வணக்கம்.